இப்போ எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும். அதாவது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ட்ரீமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான முதல் தடை இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்ஸ் இல்லைன்னா சர்வீஸ், குட்ஸ்னால் பொருள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது, சர்வீசஸ்னால் இப்போ வீட்டில் ஏசி மிக்ஸி இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பொருளாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு சர்வீஸாக இருக்கும். அதை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக ஒரு மணி வாங்குறாங்க இல்லையா, ஒரு பணம் வாங்குறாங்க. அதாவது கஸ்டமர்ஸோட தேவையை பூர்த்தி செஞ்சு அது மூலமா அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு கீ காம்போனன்ட்ஸாக சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், என்ன நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் பிஸ்னஸில். ரெண்டாவது மார்க்கெட், யாருக்கு விற்க போகிறீங்க, அதாவது அந்த கஸ்டமர் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமர் பேஸு என்னது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் ஒன், ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ், எப்படி உங்கள் பிஸ்னஸ் வந்து மணியை ஏர்ன் பண்ணும், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலயமாவா, ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது எப்படி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எப்படி உங்கள் பிஸ்னஸ் வந்து மணி ஏர்ன் பண்ணுது, அதுவும் முக்கியமான விஷயம். ஃபோர்த் ஒன், காஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது உங்கள் பிஸ்னஸில் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்ன வழியாலாம் வருது, லைக் ப்ரொடக்ஷன் இல்லைனா சேலரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருதாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கணும் காஸ்ட் ஸ்ட்ரக்சரில். இது இந்த நாலு விஷயமே பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த நாலு விஷயம் இல்லாமல் பிஸ்னஸே இருக்காது. இதுதான் கீ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, இப்போ பிஸ்னஸை பற்றி இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஒரு இடத்துல ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும், ஒரு லேண்டு தேவைப்படும், இல்லைனா ஒரு ரெண்ட்டுக்கு வந்து ஒரு பில்டிங் தேவைப்படும், இது வந்து மெயின். ஏன்னா அது இருந்தால் நம்ம பிஸ்னஸே பண்ண முடியும். எக்யூப்மெண்ட்ஸ், காஃபி ஷாப்னாலே நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். இனிஷியல் இன்வென்ட்ரி, இனிஷியலாக சில பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும் இல்லையா, காஃபி ஷாப்பில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் விற்க போகிறோம் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங், ஏன்னா ஒரே ஆளே எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது, ஸோ அதுக்கு நிறைய ஆட்கள் போட்டு வேலைக்கு போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங், என்னதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான இல்லைன்னா நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தாலுமே ஒரு மார்க்கெட்டிங் இல்லைன்னா அதை வந்து கஸ்டமரோட ரீச்சே பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய செலவு இதர செலவுகள் இருக்கும், நம்ம கையை விட்டு எப்படி பராம போகுதுனே தெரியாது, இதை தாண்டி நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதர செலவுகளை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய போகும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இதுல பார்க்கல, சோ அந்த டாபிக்ல நான் போக வேண்டாம். சோ இப்படி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படினா கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மென்ட் தேவை. ஆனா இந்த இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம எப்படி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மெயின் மேட்டருக்கு வருவோம். இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் ப்ராடக்ட் பேஸ் பிஸ்னஸில் பண்ண முடியாது, பண்ணலாம் மேஜராக முடியாது. ஆனால் சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸில் ஈஸியாகவே பண்ணலாம். எப்படிலாம் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில், நம்ம வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கில்லை வச்சு தான் எதையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்கில் மீன்ஸ் இப்போ நீங்கள் இல்லை நல்லா அவங்கள்ட்ட அந்த க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் அது மூலயமாவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஒன் ஆஃப் த திங் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங், இப்போ புதுசு புதுசாக என்னென்ன வருது, புதுசாக என்ன அப்டேட் ஆகுது மார்க்கெட்டில், அதெல்லாம் பற்றி நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுவும் நீங்கள் லாங் டேர்ம் கோல் ஒன்று வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ்லேயே லாங் டேர்ம் கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின ரிசர்ச்சோ இல்லை கரண்ட் பிஸ்னஸ் பற்றின ரிசர்ச்சோ கண்டிப்பாக நீங்கள் கீப் அப்டேட்டடாக இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். நெட்ஒர்க்கிங்னா நம்ம மொபைல் நெட்ஒர்க் கிடையாது. ஜோக் ஜோக் இல்லை இல்லையா, பிஸ்னஸ் ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு நெட்ஒர்க்கிங்னா என்னன்னு தெரியும். ஜஸ்ட்டு ஒரு பீப்புள் கூட போய் நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி பழகுறீங்க, அவங்களோட எப்படி அட்டாச் ஆகுறீங்க, அதெல்லாமே நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக எங்கே கிடைக்கும்னா நீங்கள் நிறையா மீட்டிங்ஸ் சமிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது நிறையா நெட்ஒர்க்கிங் கிடைக்கும். அது மூலயமா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நிறைய இடத்துக்கு நீங்கள் போய் ரீச் ஆகலாம். நெட்ஒர்க்கிங் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கரமான ஒரு
ஒரு திங். ஃபோர்த் திங், டிஜிட்டல் பிரசன்ஸ். அதாவது நம்மளோட ஸ்கில்ஸை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சோசியல் மீடியாஸ் தான். ஸோ இந்த சோசியல் மீடியாஸ்ல நம்மளோட ஸ்கில்லை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்மளால என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ அதை எல்லாமே நம்ம எடுத்தாகணும். லைக் யூடியூப்ல வீடியோஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாஸ்ல நம்மளோட ஆன்லைன் பிரசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரே வழி இந்த சோசியல் மீடியாஸ் தான். சித்ரா அரவிந்தன், சோசியல் மீடியா. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். சம்திங் நம்மகிட்ட உள்ளது மத்தவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேல்யூ. என்னடி வாய்ஸ் இது, உண்ட உள்ள போகுது, தண்ணி குடிச்சுக்கிறேன். குடிடா, நல்லா குடி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ டூல்ஸ். இப்போ நீங்கள் டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் இருக்கும்போதும் சரி, ஒரு வேல்யூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதில் வந்து ஃப்ரீ டூல்ஸ்லாம் எது எது கிடைக்குது அப்படின்னு தேடி போய் நம்ம அது மூலிமா நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலாம். லைக் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கேன்வா, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டாவின்சி, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீஷ் டார்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நீஷ்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தருண் குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஃபிட்னஸ் நீஷ்னு சொல்லுவாங்க, ஃபிட்னஸ் கேட்டகரியில் மட்டும்தான் அவர் வீடியோ போடுவார். ஏ டுடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டெக் அண்ட் பிஸ்னஸ் அந்த ரிலேட்டடாக போடுவார். ஸோ எல்லாருமே இந்த இது ரிலேட்டட் ஒரே ரிலேட்டடாக போடுறாங்க இல்லையா, இதுதான் நீஷ் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லைனா ஆன்லைன் மூலமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ யூஸிங் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கில்லுக்கான ஒரு ஒர்க்கை உங்களை தேடி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போ கொலாபரேஷனோ வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதெல்லாம் எப்படி பிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நெட்ஒர்க்கிங்கில் போய் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷனுக்கு அப்பவே திருவள்ளுவர் வந்து ஒரு சின்ன ஒரு திருக்குறள் எழுதி போயிருக்காரு. அது என்னன்னு சொல்றேன், வேணாம்டா வேணாம்டா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல். இந்த திருக்குறளில் அந்த விளக்கம் என்னென்னா, ஒருத்தன் அந்த துறையில் தேர்ச்சியாக இருக்கான் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து அவன்கிட்டே விட்டுறது நல்லது. ஏன்னா அவன் வந்து பெஸ்ட்டாக பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவான். ஸோ அந்த அவுட்புட்டு நல்லாயிருக்கும். இந்த சில இம்பார்ட்டன்ட் திங்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு ஐடியாவுமே இல்லாதவங்க இல்லை, நான் அதாவது இனிமே தான் அந்த ஸ்கில்லை போய் கற்றுக்கிடணும், ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்க இனிமே தான் அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து சில சாம்பிள்ஸ் சொல்கிறேன், விச் இஸ் இந்த மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது, இனிமேல் கொஞ்சம் ட்ரெண்டாக போகிற சில பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். நான் ஜஸ்ட் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல ஃப்ரீலான்சிங்கில். ஃப்ரீலான்சிங்கில் மேஜராக என்ன பண்ணுவாங்க, வெப் டெவலப் ஃபேஸ்புக்லாம் அல்காரிதம் தனித்தனியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி அல்காரிதம்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஓனாகவே நீங்கள் ஒரு ஆளே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சல்ட்டிங். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளமுக்கு உங்களால் ஒரு விஷயம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்ண மூடிட்டு நீங்கள் வந்து கன்சல்ட்டிங்கில் இறங்கிடலாம். லைக் பிஸ்னஸ்க்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நீங்கள் வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க கன்சல்ட்டிங்காண்டி. ஸோ அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு கடல், பெரிய கடல். ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ல அஃப்லியேட் லிங்க்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பையிங் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் யூடியூப்ல வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போடுங்க, இந்த மாதிரி பெர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி பொருள் வாங்கினேன் வீட்டுக்கு, அதோட அமேசான் லிங்க் வந்து கீழே பயோல இருக்கு அப்படிமாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க்லாம் கிளிக் பண்ணி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் போகும். ஸோ இதுதான் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அவங்கள பார்த்து ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா, செல்லர் வந்து
வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் கொடுப்பாங்க. வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இதை எடுத்து செய்யலாம். இதை டீப்பா லேர்ன் பண்ணா அது போய்கிட்டே இருக்கும், நிறைய இருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல. அதை பத்தி செப்பரேட் வீடியோ வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா வீடியோ செஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டிராப் ஷிப்பிங். டிராப் ஷிப்பிங்குமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான், பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு செல்லர்ட்ட வந்து கனெக்ட்ல இருப்பீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து சோசியல் மீடியாஸ்லேயோ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயோ லைக் இ காமர்ஸ்லேயோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி, இப்போ அந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா, நீங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்ப மாட்டீங்க, அந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அந்த செல்லருக்கு வந்து அனுப்பிச்சிடுவீங்க. அவங்க வந்து பேக் பண்ணி டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சுவாங்க, நீங்கள் அனுப்புகிற மாதிரியே அனுப்பிச்சுவாங்க. ஸோ இது மூலிமா ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கிடைக்கும். ஃபாரின்லலாம் நிறைய பேர் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி ட்ராப் ஷிப்பிங்கில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ நம்ம ஊர்லேயும் நம்ம வசமைப்பு செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன சில இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷனபிள் டிப்ஸாக நான் ஒரு மூணு விஷயங்கள் சொல்கிறேன். உங்களோட சர்வீசஸை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீசஸாக கொடுத்து பாருங்கள். உங்கள் சர்வீசஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமாவே நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்கள் சர்வீசஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ் தானாக தேடி வருவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் நிறைய பீப்புளை வந்து சந்திக்கலாம், நிறைய பேரோட பேசலாம். ஸோ இது மூலிமா நிறைய நெட்ஒர்க் பில்ட் ஆகும். இது மூலிமா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். லைக் லிங்க்டின்லலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்காகவே உருவாக்கின ஒரு ஆப் மாதிரி இருக்கும். க்ரியேட் கான்டென்ட் நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக சோசியல் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அந்த நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. அது எங்கே போகணுமோ அது நல்லபடியாக போய் சேர்ந்துடும். ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம நிறைய ஒர்க் போடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பெர் டேக்கெலாம் நீங்கள் 18 hours, 20 hours ஒர்க் பண்ணணும். ஸோ இதை அவங்களை வந்து பயன்படுத்துறதுக்காண்டி சொல்லலை, இது வந்து இதுதான் ரியாலிட்டி. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கும் போது எல்லா ஒர்க்குமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறையாவே ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப டஃப் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டர் லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிறைய கருத்தூசி போட்டேன்னு நினைக்கிறேன். இது வேற எதுவும் இது சம்பந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யூ.